சார், இந்த பக்கம் ஒரு பொண்ணு போனாலே பாத்தீங்களா? பொண்ணா? தம்பி சொல்லுவேன், சுதி ஜாஸ்தியாயி போச்சு, வீட்டுல கொண்டு போய் விடு, தெரியும் அப்புறம் சொல்றேன். சார், எங்க இருக்கு உங்க வீடு சொல்லி தொலைங்க சார். கல்லங்கோடு பீச். கல்லங்கோடு பீச்சா? அது 10 கிலோமீட்டர் ஆச்சு. வேணா விட்டுடு. சரி வாங்க. டாக்டரி, டாக்டரி. பொண்டாடி தெரியாம அவ சேர்த்து வச்சிருக்க காசை திருடிட்டு போய் காப்பி வாங்கி குடிப்பன தவிர, நீ காய போட்டிருக்க மீன நான் எடுப்பனாமா? சத்தியமா நான் எடுக்கல, நம்புமா? நான் கடல்ல போய் புடிச்சின்னு வந்த மீன் யாரையா தெரிஞ்சது? எனக்கு இப்ப தெரிஞ்சாவணும். ஏப்பா, இந்த பொண்ணை பத்தி தெரியும்ல? இந்த குப்பத்திலேயே நல்லவளுக்கு நல்லவா, பொல்லாதவளுக்கு பொல்லாதவா, இதுகிட்ட ஏன் வாரம் எடுத்துருந்தா குடுத்துருங்களப்பா. ஆத்தமல சத்தியமா நாங்க எடுக்கலண்ணா. நீங்களும் ஆம்பளைங்களா? 5 ரூபாய் மீனுக்காக ஆத்தமல சத்தியம் பண்ணீங்களா? நாம பண்ணல சத்தியம், அவனுங்க பண்றாங்க. ஏ மீனா, அங்க பாரு, உங்க அப்பா வராரு. இன்னைக்கு நீ வாங்கி ஊத்திட்டியா? நான் வாங்கி கொடுக்கல, குடிச்சிட்டு விழுந்து கிடந்தாரு, அதான் கூட்டிட்டு வந்தேன். அப்படியா? சரி சரி, ஒரு கை பூடி. பரவாயில்ல, நானே தூக்குறேன். நீ போ. இங்க போடியா? பிரியா. ஐய, என் பேரு பிரியா இல்ல, மீனா. நோ, நான் நம்ப மாட்டேன். ஏயா, எங்க அப்பனோட சந்த நீ ஊத்திக்கினியா? இப்படி அலறியா? ஏய், யாரையா மாத்திர? ஷாவ சந்திக்க ஸ்டார் ஹோட்டலுக்கு போகல? ஸ்டார் ஹோட்டலா? அதே நீ அதை கருமாந்திரம் அத்த சொல்ல முதல்ல. ஓஹோ, அப்ப நீ மீனாதான் சொல்ற இல்ல? யோ, கண்ணமா சத்தியமா சொல்ற, நான் தான் மீனா. வேணு, நான் இந்த கூப்பத்துல ஊடு ஊடா போய் கேட்டுக்க. She is right. She is not Priya. அம்மா, கோவால இருந்துகிட்டு நீ எப்படி தமிழ் பேசுற? ஆமா, எங்க அம்மா தான் கோவா, எங்க அப்பா பாண்டிச்சேரி தானே. ஆமா, ஏன் வீட்டுக்குள்ளேயே பூந்துன்னு என்ன கேளு கேட்டுங்கிறிய? நீ யாரு அத சொல்ல முதல்ல? நான் ஒரு போலீஸ் ஆபீசர். போலீஸா? என்ன இது, ரோதனையா போடுச்சு, முதல்லயே சொல்லிக்க கூடாது, கொஞ்சம் மறுபடியா பேசிருப்பான்ல. உன்ன நாளைக்கு போலீஸ் வந்து விசாரிப்பாங்க, அவங்க கிட்ட இதெல்லாம் சொல்லு. யோ, அன்னைக்கு மீனுக்காக சண்டை போட்டு தப்புதான்யா, அதுக்காக என்னை போலீஸ் ஸ்டேஷன் கேட்டு போனீங்கன்னா அப்புறம் என்ன குப்பத்தை விட்டு துரத்திடுவாங்கய்யா. அதெல்லாம் எனக்கு தெரியாது, நான் வரேன். யோ, என் நேரத்துக்கு எங்க போற? பஞ்சிம் டவுனுக்கு தான். இனிமே உனக்கு காத்தால தான் பஸ். கடைசி பஸ் எப்போ போடுச்சு? ஓ காட், அப்ப ராத்திரி அப்புறம் ரோட்ல கிடக்க வேண்டியதானே? நீ ஏன் ரோட்ல கிடக்கணும்? நான் வேணா வெளியில படுத்துக்கிறேன், நீ அப்பா கூட உள்ளே படுத்துக்கோ. உன்ன போலீஸ் சந்தேகப்படுது, உன் வீட்டுல நான் தங்குறது தப்பு. என்ன நீ இதையா சொல்லிக்கிறா? எங்களுக்கு உதவி செய்ய வந்துட்டு நீ ஏன் கஷ்டப்படணும்? அந்த பாவம் எங்களுக்கு வேணா, நீ இங்கேயே தங்கிட்டு போ. சரி, நான் இங்கே தங்கிட்டு காலையில போறேன். இரியா, மீன் குழம்பு வச்சிருக்கேன், இருக்கிறத வச்சு ரெண்டு பேருமா சேர்ந்து சாப்பிடுவோம். இவ்வளவு அப்பாவே இருக்கிறாளே, இவ ஒரு கொலையாளியா இருக்கவே முடியாது. மதரசு மதரசு மதரசு.
என் ஊர் டெல்லி. அப்படியா? டெல்லி டெல்லி டெல்லி. ஆனா நான் பிறந்தது மெட்ராஸ் தான். நீ முதல்ல தட்டினதா கரெக்ட். கடைசி வரைக்கும் அந்த பொண்ணு எந்த பக்கம் போச்சுன்னு சொல்லவே இல்லையே. நான் எந்த பொண்ணையும் பார்க்கல, குடி வெறியில உளறி இருக்கேன். மன்னிச்சிருங்க தம்பி. உங்களை மன்னிக்கிறதா? ஒரு விதத்துல உங்களை சந்திச்சதும் நல்லதா போச்சு. ஆமா தம்பி, டவுன்ல எங்க தங்கிருக்கீங்க? நான் பேலஸ் ஹோட்டல்ல தங்கிருக்கேன். டைம் இருந்தா கண்டிப்பா வாங்க. நல்லது, நான் வரேன். ஏய் ஜனி, நாம வந்து இவ்வளவு நாள் ஆச்சு, கொலையாளியும் கண்டுபிடிக்க முடியல, வைரத்தை பத்தியும் என்ன ஆச்சுன்னு ஒன்னும் தெரியல. இப்ப என்ன பண்றது? எனக்கு என்னமோ வைரம் நமக்கு கிடைக்குங்கிற நம்பிக்கையே போயிடுச்சு. ஏய் ஜனி, அங்க பாரு, அந்த டிஸ்கோ டான்சர் பிரியா மாதிரி இருக்காள். மாதிரியா? அவளேதான். இப்படி மீன்காரி வேஷத்துல சுத்திக்கிட்டு இருக்கா, அவளை விடக்கூடாது. மரியாதையாக கூட வாடி, உன்ன நாங்க விசாரிக்கணும். வாடியா? அட நம்ம மச்சா, என்ன மச்சா, உடம்பு எப்படி இருக்குது? உன்னை தாண்டி இப்படி எல்லாம் பேசி போலீஸ் ஏமாத்திடலாம், எங்களை ஏமாத்த முடியாது. சோப்புல பணம் கட்ட மாதிரி தலைய வச்சுக்கிறியா? உனக்கு என்ன உடம்பு சூடறி போச்சா? ஏய் என்னடி திமிரா பேசுற? போலீஸ் போலீஸ். நல்ல நேரத்துல வந்த, நல்லா இருப்பி. ஏறடி ஜீப்ல. என்னது ஜீப்ல ஏறணுமா? என்ன சொல்ற நீ? ஸ்டேஷனுக்கு வா, விவரமா சொல்றேன். ஏறு. அட என்ன இன்ஸ்பெக்டர், நீ பாம்ப பண்ணனும் ஓடி போட்டானுங்க. அவங்களை விட்டுட்டா என்ன போலீஸ்ல கூப்பிடுறியா? அந்த ஆளுங்களை பரவாயில்ல போல. ஷட் அப் அண்ட் கெட் இன்சைட். ஏறு. அப்பன்னு சொல்லிடுறியா? ஐயோ, என்னயா பேஜர் புடிச்சால இருக்கற நீ. மீனா, please.
ஐயா. ஏன் என்ன பார்த்து விலகி விலகி போற? உங்களுக்கு நான் துரோகம் செஞ்சிட்டேன், அதனாலதான். இல்ல, நான் ஒரு போலீஸ் ஆபீசர், நீ ஒரு கொலகாரி, அதான் காரணம். கொலை நடந்த அன்னைக்கு நான் ஷாரூமுக்கு போனது உண்மைதா, ஆனா சத்தியமா கொலையை பத்தி எனக்கு ஒண்ணுமே தெரியாது. அப்படின்னா நீ எங்க போன? அது நிர்மல் பம்பாயில டிஸ்கோ குரூப் ஒண்ணு வச்சு நடத்திக்கிட்டு இருக்கேன். இங்க ஒரு நடன நிகழ்ச்சிக்கு என்ன ஒப்பந்தம் செஞ்சிருந்தாங்க. ஓஹோ, அதுக்காக தான் நீ கோவாவுக்கு வந்தியா? ஆமா, பம்பாய் ஏர்போர்ட்ல பிளைட் புறப்படுற சமயத்துல இந்த ஷா அவசர அவசரமா ஓடி வந்தாரு. ஷாவை நீ முத முதல்ல அப்பதான் சந்திச்சியா? என்கிட்ட ஒரு பொம்மையை கொடுத்து, என் குழந்தைக்கு நாளைக்கு பர்த்டே, எனக்கு டிக்கெட் கிடைக்கல, நீங்க இதை கோவாவுக்கு எடுத்துட்டு போங்கன்னு கெஞ்சினாரு. கோவாவுல ஒரு வீடு எங்க இருக்குன்னு சொன்னாரா? இல்ல, அதுக்கெல்லாம் டைம் இல்ல. என் போன் நம்பரை மட்டும் வாங்கிட்டு போயிட்டாரு. அவர் வீட்டுல இருந்து யாராவது வந்து வாங்கிக்குவாங்கன்னு சொன்னாரு. பாவம், குழந்தைக்குன்னு சொல்றாருன்னு நீ பொம்மையை வாங்கிட்டு வந்த, அதுல கடத்தல் வயிறு இருந்தது உனக்கு தெரியாதுன்னு சொல்ல போற. இல்ல என்ன சொல்றீங்க, பொம்மைக்குள்ள வைரமா? எஸ், 50 லட்சம் ரூபாய் வைரங்கள் இருந்துச்சு. அது உனக்கு தெரியாதுன்னு சொல்றியா? சத்தியமா தெரியாது. அது மட்டும் இல்ல, ஷா ஒரு கடத்தல்காரன்னு எனக்கு தெரியாது, பேப்பரை பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன். நீ கொண்டு வந்த பொம்மை எப்படி ஷா கிட்ட போச்சு? நான் கோவா வந்த மறுநாளே ஷாவும் இங்க வந்துட்டாரு. நான் தங்கியிருந்த கெஸ்ட் ஹவுஸ்க்கு போன் பண்ணாரு, நான் போய் பொம்மையை கொடுத்துட்டு வந்தேன். Come in. Priya, நீங்களா? Yes sir. பாம்பே ஏர்போர்ட்ல நீங்க கொடுத்த பொம்மை. என்னங்க? Thank you, thank you. Take your seat. Drinks ஏதாவது சாப்பிடுறீங்களா? No thanks. நேரமாவது வரேன். Bye. நான் செஞ்ச தப்பெல்லாம் அந்த பொம்மையை வாங்கிட்டு வந்து இங்கே கொடுத்ததுதான். இதை நான் நம்புறேன்னு வச்சுக்க, பட் கோவா போலீஸ் நம்பணுமே. நீ போலீஸுக்கு போகாம மறைஞ்சிக்கிட்டதால அவங்களுக்கு உன் மேல சந்தேகம் இன்னும் அதிகமாகும் இல்லையா? நீங்க சொல்றது சரி நிர்மல், இந்த ஊர்ல எனக்கு உதவி செய்ய யாருமே இல்ல. இப்பதான் நீங்க இருக்கீங்களே, நீங்க சொல்ற மாதிரி நடந்துக்கிறேன். ஓகே பிரியா, நான் எப்ப கூப்பிட்டாலும் நீ கூட ஸ்டேஷனுக்கு வரணும். வரேன் நிர்மல். குட். சரி பிரியா, இனி நம்ம விஷயத்துக்கு வருவோம். நம்ம கல்யாணத்துக்கு உங்க அப்பா கிட்ட அனுமதி வாங்கிட்டு வரேன்னு போன வருஷம் பம்பாய் போனவ, ஏன் இதுவரையிலும் ஒரு லெட்டர் கூட பதிலே எழுதல? என்னுடைய நிலைமை அப்படி ஆயிடுச்சு நிர்மல். ஏற்கனவே புருஷனை இழந்த எங்க அக்கா 3 குழந்தைகளை அனாதைகளா விட்டுட்டு இறந்துட்டான். ஓ, அதுக்காக தான் இப்படி டிஸ்கோ நிகழ்ச்சிகளை நடத்தி அந்த குழந்தைகளை வளர்த்துட்டு வரியா? எஸ், தாய் இல்லாம வளர்ந்த என்னால அதுகளோட தாபத்தை புரிஞ்சுக்க முடிஞ்சது. எனக்கு ஒரு புருஷனா இல்ல அதுகளுக்கு ஒரு தாயாங்கிற சூழ்நிலையில நான் அதுங்களுக்கு தாயாயிட்டேன். சாரி பிரியா, உன்னை நான் தப்பா நினைச்சிட்டேன், என்ன மன்னிச்சிரு. நிர்மல், என்ன மாதிரியே ஒருத்தர் இருக்கான்னு சொன்னீங்கல்ல? ஆமா பிரியா, அவ பேரு மீனா, ரொம்ப ஏழை ஆனா ரொம்ப ரொம்ப நல்லவ. அதுக்கு என்ன இப்போ? இல்ல, என்ன மாதிரியே இருக்கானா, அவளையே நீங்க கல்யாணம் செஞ்சுக்க கூடாது? தப்பில்லை. ரைட், நான் வரேன்.